ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் கேர். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் எங்கிட்ட ப்ரெக்னன்சி டிலே ஆகுது, நான் என்ன தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகிட்டே இருக்குது. நான் ஓவுலேஷன் டைமில் தான் இன்டர்கோர்ஸில் இருக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது. இந்த மாதிரியான நிறையா சந்தேகங்கள் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த சந்தேகத்துக்கான முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன். பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாரும் நான் சொல்கிற விஷயத்தை அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். எங்களோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானுக்கு பக்கத்தில் உள்ள ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் எவ்வளவு கவனமாக ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோமோ அது மாதிரி ப்ரீ ப்ரெக்னன்சிக்கும் நீங்கள் எல்லா ஃபுட்லேயுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு உங்களோட பாடியை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ, இந்த மாதிரியான ஃபுட் எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். பிஃபோர் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் ஆஃப்டர் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் இந்த ஃபுட் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அது மாதிரி ஃபோலிக் ஆசிட் அதிகம் உள்ள ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோக்கோலி, பீன்ஸ், கீரை, ஈரல், முட்டைக்கோஸ், இதிலெலாம் வந்து அதிக அளவு ஃபோலிக் ஆசிட் இருக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும். அது மாதிரி நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம், இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரீ ப்ரெக்னன்சி, அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியில் இருந்தே கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து பேபி ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஃபுட், பீஸா, பர்கர், சிப்ஸ், பாப்கார்ன், இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கேர்ள்ஸாக இருந்தால் உங்களோட கருமுட்டையோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவுமே வீக் ஆகிடும். அதுவே பாய்ஸாக இருந்தால் உங்களோட விந்தணுக்களோட கவுண்ட் ரொம்பவுமே கம்மியாகிடும். அது மாதிரி லோ ஃபேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அதையும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது லேடிஸ்க்கு உங்களோட லேடிஸில் மேல் ஹார்மோனை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடும். நம்மளோட பாடியில் வந்து மேல் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். ஏன்னா பீரியட் சைக்கிளும் உங்களுக்கு இர்ரெகுலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு பீரியட் சைக்கிள் இர்ரெகுலராக இருந்தாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். முக்கியமாக ஜென்ஸ் பார்த்திங்கன்னா, நிறையா பேர் ஆல்கஹால் சாப்பிட்றவங்களாக இருப்பீங்க. பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப ஆல்கஹால் சாப்பிட்றத சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதனால் கூட உங்களோட விந்துக்களோட கவுண்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி காஃபி, கஃபேன், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆனாலும் பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த மாதிரியான ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக நல்ல சத்தான காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்களோட உடல் எடையில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உங்களோட பாடி வெயிட் வந்து ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகிட்டாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். அது மாதிரி உங்களோட பாடி வெயிட் ரொம்பவும் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே அவசியம். பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே நல்லா தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். நீங்கள் நல்லா தூங்கி உங்களோட மைண்டை ரொம்பவும் ஃப்ரீயாக வச்சுக்கணும். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். நிறையா பேர் பேபிக்காக மட்டுமே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்ப நல்ல ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். அது மாதிரி நீங்கள் நல்ல ஆக்டிவாக இருக்கணும். நல்ல சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் உங்களோட பாடி வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும். உங்களோட பாடி ஆக்டிவாக இருக்கிறப்ப உங்களோட பார்ட்ஸ் எல்லாமே நல்ல ஃபங்க்ஷனல் ஆகும். அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே குட் நியூஸ் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரியான தகவல்களை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.